போலமா? ஏன் போல? போக தோணலமா? என்ன சொல்ற? எவ்வளவு முடியலனாலும் நான் கோச்சிங்க்கு போயே தீர்வன்னு நிப்ப? இப்ப என்னடா போலன்னு அசால்ட்டா சொல்ற? என்னாச்சு? ஏன் விஸ்வா கூட ஏதாவது பிரச்சனையா? இங்க பாரு அனன்யா, உனக்கு விஸ்வாவை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கறது முக்கியம் இல்ல, நீ விஸ்வாவுக்கு என்னெல்லாம் பண்றங்கறதும் முக்கியம் இல்ல, அவன் மனசுல நீ இருக்கியாங்கிறது தான் முக்கியமே. முதல்ல அத தெரிஞ்சுக்கோ. அவனுக்கு முதல்ல உன்னை பிடிக்கணும். அவனுக்கு பிடிச்சாதான் நீ நினைச்சது நடக்கும். இல்லனா இந்த மாதிரிதான் எல்லாமே வீணா போயிடும். என்னம்மா இப்படி சொல்ற? உனக்கே தெரியும்ல நான் விஸ்வாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு. ஆனா விஸ்வா உன்னை லவ் பண்ணனும்ல? சரிமா, அப்படியே லவ் பண்ணலனாலும் நான் அவங்க அம்மா கிட்ட பேசி நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு விஸ்வாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்குவோம். என்ன நடக்கும்? நாங்க சொல்றோம்னு விருப்பம் இல்லாம அவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா இருக்குமா? ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக நடந்த எந்த கல்யாணத்திலயும் நிம்மதியோ சந்தோஷமோ இருந்ததே இல்ல. உன்ன அவன் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா 20 வருஷமா நான் என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்கிறனோ அது எல்லாமே உனக்கும் நடக்கிற மாதிரி ஆயிடும். என்னடா அம்மா இந்த மாதிரி சொல்றாளேன்னு தப்பா எடுத்துக்காத. இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டத்துல ஒரு துள்ளி அளவு கூட நீ பற்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். விஸ்வா மேல உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் நீயே இறங்கி போய் அவன்கிட்ட பேசு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ அவனுக்காக விட்டு கொடுத்து போ. முதல்ல அவன் கிட்ட நீ மனசு விட்டு பேசு. அங்கே நில்லு. வாசப்படிய தாண்டி உள்ள வந்த பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், சுட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்பேன். ஊர் பேர் தெரியாத எவ்வளவு ஒருத்திய எப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ அப்பவே என் புள்ளங்கிற தகுதியை நீ இழந்துட்ட. நிக்கிறாளே என் தங்கச்சி மக சிவகாமி, இவளுக்கு என்னடா பதில் வச்சிருக்க? உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன் கூட தான் வாழ போறேன்னு சந்தோஷமா இருந்தால இவளை எப்படி நான் சமாதானப்படுத்த போறேன்? உன்னை இதுக்குதான் ஊட்டிக்கு வேலைக்கு அனுப்புறேனா? உன்னை நம்பி உன்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் உனக்கும் சிவகாமிக்கும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சேன். அப்பெல்லாம் ஒண்ணு சொல்லாம இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு, இப்ப போய் குழந்தையும் கையுமா வந்து நிக்கிறியடா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன் இஷ்டப்படி எதுக்குடா இப்ப இங்க வந்து நிக்கிற? இல்லப்பா, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கல்யாண பேச்சை எடுக்கும் போதே சொல்ல வந்த. ஆனா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் வச்சு ஏற்கனவே பேசி நிச்சயத்தை முடிச்சு வச்சிட்டீங்கப்பா. அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் எப்படிப்பா கல்யாணம் ஆன விஷயத்த சொல்ல முடியும்? ஊர்க்காரங்க உறவுக்காரங்க முன்னாடி என் கல்யாணம் நடக்கலனாலும் அந்த முருகன் சாட்சியா இவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன்பா. இவதான் பையன் பொண்டாட்டி. ஏ மாப்ள, நீங்க பாட்டுக்கு யாருக்கும் சொல்லாம கோயில்ல வச்சு தாலி கட்டினா அது கல்யாணம் ஆயிடுமா? எங்கேயோ கிடந்தவள கையில குழந்தையோட கூட்டிட்டு வந்து இவதான் இந்த வீட்டு மருமகன் சொன்னா நாங்க மட்டும் இல்ல இந்த ஊர் உலகம் கூட ஏத்துக்காது மாப்பிள. பொண்ணு அப்படி என்ன உங்களுக்கு பாவம் பண்ணா? இவளுக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்களே. என்ன கேட்காம எல்லாரும் முடிவு பண்ணிட்டு இப்ப என்ன தப்பு சொல்றீங்களா? எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. எங்க அப்பா அம்மாவோட சம்மதம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அது மட்டும் இருந்தா எனக்கு போதும். அம்மா, எல்லாரும் என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்கம்மா, நீங்க மட்டும் ஏமா எதுவும் பேசாம இருக்கீங்க? என்னடா சொல்ல சொல்ற? பெத்த புள்ள பெருமை தேடி தரலனாலும் பரவாயில்ல, இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியடா. உங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஊர்ல எதிர்த்து பேச ஒரு ஆள் கிடையாது. அது அவர் மேல இருக்கிற பயத்தினால இல்ல, மரியாதையினால.
அந்த மரியாதையே இல்லன்னு யார் பண்றதா இருந்தாலும் பெத்த புள்ளையாவே இருந்தாலும் தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். எல்லாமே இப்ப நடந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள 20 வருஷம் ஓடி போயிடுச்சு. என் குடும்பம், சொந்தம், சுருத்து, ஊர் அழக எல்லார் பேச்சையும் மீறி அந்த மனுஷ மேல வச்சிருந்த ஒரே நம்பிக்கைக்கு இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தன்னோட சுயநலத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் பெத்த குழந்தையையும் கட்டின பொண்டாட்டியும் கொல்ல சொல்லி ஆள் அனுப்பிச்சு வச்ச அவன் இவரக்கமே இல்லாதவன். அவ இன்னும் பகட்டோட வாழ்க்கையில சுத்தறத பார்க்கும் போது அந்த ஆண்டவன் இருக்கானான்னு சந்தேகமா இருக்கு. ஆனா ஒண்ணு, என் பொண்ணு படுற கஷ்டத்துக்கும் நான் படுற வேதனைக்கும் அவன் நிச்சயம் அனுபவிப்பான். கஸ்தூரி, குட்டிமா, என்ன விட்டுட்டு போறதுக்கா சீக்கிரம் வந்துருவீங்களா, சீக்கிரம் வந்துருவீங்களான்னு கேட்டேன். ஐயோ ஆண்டவா, நான் போகும்போது கூட போகாதீங்கப்பான்னு தடுக்கிற மாதிரி பொண்ணு விரல புடிச்சு இழுத்தாள். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இழுத்தியா? கஸ்தூரி, சார் என்ன சார் அவங்க துணை? ஏம்பா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் கஸ்தூரியும் குழந்தையும் பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்ப? உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சின்ன வயசுல இருந்தே எந்த கஷ்டமும் படாம வளர்ந்தவன்னி. ஆனா தினம் தினம் நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால சகிச்சுக்கவே முடியல. என்னதான் நானும் அப்பாவும் உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் கோபத்தோட வீட்டை விட்டு விரட்டினாலும் என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்திருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்பா. ஆனா என்ன பண்றது, விதி எல்லாத்தையும் பாதியிலே பறிச்சுட்டு போயிடுச்சே. உன் அப்பாவோட உடல்நிலைய பார்த்தா அப்பவோ இப்பவோன்னு இருக்கு. அவரு கடைசி ஆசைப்படுறது என்னன்னு தெரியுமா? உனக்கும் சிவகாமிக்கும் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு தான்பா அவரோட ஆசைப்படி. என்னம்மா? நம்ம டிரைவரோட குழந்தை உடம்பு சரியில்லாம இறந்துருச்சா? அதான் ஒரு வாரம் லீவ் எடுத்திருக்காரு. என்ன சொல்ற, என்னாச்சு, பதறாம சொல்லு. ஐயா, கஸ்தூரி அம்மா உங்க குழந்தைய சாகலங்கய்யா. அவங்க உயிரோட தான் இருக்காங்க ஐயா. என்னடா உளர்ற? இல்லங்கய்யா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. சிவகாமி அம்மா உங்களை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக தான் ராஜவேல் ஐயாவும் சிவகாமி அம்மாவும் உங்ககிட்ட பொய் சொல்ல சொன்னாங்க ஐயா. என்ன நடந்துச்சுன்னா, ஒழுங்கு மரியாதையா சொல்ற, நீயும் குழந்தையும் சந்திரசேகர் ஐயா விட்டுட்டு ஓடிடுங்க. டேய் ஓடுறாவல. Hey, come on, come on, come on, come on. Hey.
கஷாயமா? கசக்குமே? அதெல்லாம் கசக்காது சார், கண்ணு மூடிட்டு குடிங்க. குடிங்க சார், இந்தாங்க குடிங்க. குடிங்க, குடி. கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் இங்க வந்துற. உட்காருங்க சார், உட்காருங்க. சார், ஆவி பிடிச்சீங்கன்னா தலையில கோத்திருக்க நீரெல்லாம் இறங்கி முழுசா சரியாயிடுவீங்க. புடிச்சுக்கோ விஸ்வா, அப்பதான் உனக்கு பிடிச்சிருக்க ஆவி எல்லாம் மொத்தமா இறங்கும். அக்கா, போர்வை எங்க இருக்கு? அந்த ரூம்ல இருக்கும்ல. ஒரு கை பிடிங்க. இது அப்படியே போத்திரலாம். குடி குடி விஸ்வா. சார், நல்லா ஆவி பிடிங்க சார். சார், குனிஞ்சு பிடிங்க. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. இந்தாங்க சார், முகத்தை தொடச்சுக்கோங்க. சார், இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல அன்பரசி, ரிலீஃபா இருக்கு. இருக்கணும்ல, அதே அன்பரசி. இப்ப பாருங்க, காய்ச்சல் இருந்த இடமே காணாம போயிருக்கும். அக்கா, தொட்டு பாருங்களேன். காயத்ரி, கவனிச்சியா? கவனிச்ச கவனிச்ச. நம்ம கோச் அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா கோச்சிங் கொடுக்கறாரு போல. சூப்பர்ல. சார், பாத்து போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும், போயிட்டு வரேன் சார். ஓகே. சொல்லுங்க. அதுக்கப்புறம் அன்பரசி கைப்பட்டதும் எல்லாம் சரியா போயிடுச்சு. அன்பரசி கைப்பட்டதா? அட, நீ வேற. அன்பரசி கையால கஷாயம் ஒண்ணு போட்டு கொடுத்தா. வா, சூப்பர் பவர். சான்ஸே இல்ல. ஃபீவர் வந்த தடமே தெரியல. ஷீ இஸ் ரியலி கிரேட். அவ எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா? கஷாயம் எல்லாம் எப்படி போட்டு கொடுத்தா? என்ன நடக்குது உங்களுக்குள்ள? காம்படிஷன்ல கலந்துக்க போனஃபைட் லெட்டர் வாங்குறதுக்கு வந்தா. எனக்கு ஃபீவர்னு தெரிஞ்சு அவளுக்கு தெரிஞ்சதா பண்ணி கொடுத்தா. அம்மா, அனன்யா, நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும் நினைச்சேன். ஏன் உனக்கு அன்பரசி மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது? பேர சொன்னாலே எரிஞ்சறிஞ்சு விழற. அது என்னன்னு எனக்கு நீங்க தெரிஞ்சே ஆகணும். இப்ப பாரு அனன்யா, நான் லெக்சர் எடுக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத.
நம்மள ஆண்டவன் நல்லா வச்சிருக்கானா அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற யாரோ ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணதான். சோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அப்படி பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கள டீஸ் பண்ணி கஷ்டப்படுத்த கூடாது. உன் பாட்டியும் அப்பாவும் அன்பரசை எப்படி நினைக்கிறாங்கன்னு பாக்குறே இல்ல, அதே மாதிரி நீயும் நினைக்க பாரு. நம்மள நம்பி வந்த பொண்ணுக்கு நாம தான் உதவியா இருக்கணும். இனிமேலாவது அன்பரசை எதிரியா பாக்காத, சரியா? ஏன்னா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. சரி, நான் ரொம்ப அதிகமா பேசுற மாதிரி தெரியுது. ஈவினிங் அகாடமில பாப்போம். பாய். சிவகாமி, சிவகாமி சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு ஊட்டி எஸ்டேட்ல என்ன வேலை? அவர் எதுக்கு கஸ்தூரி போட்டோவை தேடிட்டு இருக்காரு? 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தவளை பத்தி உங்க அப்பா எதுக்காக இப்ப விசாரிக்கணும்? கேக்குறேன்ல, சொல்லு. நான் தான் அதை தேட சொன்னேன். ஆமா, நான் தான் தேட சொன்னேன். என்னன்னா, செஞ்ச பாவத்தை சரி பண்றதுக்காக தான் தேட சொன்னேன். புரியலையே. எனக்கு பிடிச்சவர நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன மீறி நான் தப்பு பண்ணிட்டேன்? இத்தனை வருஷமா அந்த விஷயம் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதான் இப்பவாவது அவருக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் இத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்தாலும் என்ன அவர் ஒரு வாட்டி கூட பொண்டாட்டிய மதிச்சதில்ல. இந்த வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பொருளாதான் என்ன பாத்துட்டு இருக்காரு. என்னால அவருக்கு சந்தோஷம் இல்லைனாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய அவருக்கு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் எங்க அப்பாவை அனுப்பி விசாரிக்க சொன்னேன். அவர் நினைப்புல இப்பவும் இருக்கிற கஸ்தூரியையும் அவர் பொண்ணையும் தேடி அவர் கூட சேர்க்கணும்னு நான் நினைச்சேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. அழகானியா, அப்பாவுக்கு ஒண்ணு ஆகாது. பாட்டி, இவ்வளவு நேரம் ஆகியும் டாக்டர்ஸ் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. எனக்கு ஏதோ பயமா இருக்கு பாட்டி. அவனுக்கு ஒண்ணு ஆகாது அனன்யா, நீ அழாத. மேடம், சாருக்கு இந்த விபூதிய வச்சு விடுங்க மேடம். நீ நல்லது பண்ற மாதிரி வந்து அதே இதே கொடுத்துதா என் அம்மாவையும் அண்ணனையும் மயக்கி வச்சிருக்க. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பத்தல போல இருக்கு. இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்கன்னு தெரியல. ஏ ராஜி, உனக்கு ஒரு தடவை சொன்னா தெரியாது. நீயே வச்சு விடுமா, போ. நான் தான் சொல்றேன்ல, போ. என்னப்பாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையேப்பா. நம்ம யாருக்கும் சின்ன கெடுதல் கூட நினைச்சது இல்லையே. என்னால இப்படி உன்னை பார்க்க முடியலப்பா முருகா. இதுக்கு மேலையும் என் பையனை சோதிச்சிடாத. மேடம், இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி மேடம்? நீங்க தைரியமா இருந்தா தானே சாருக்கும் தெம்பா இருக்கும். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. என்னங்க மேடம், இந்த காஃபியாச்சும் குடிங்க. இல்ல, எனக்கு வேண்டாம்மா. ப்ளீஸ் மேடம், கொஞ்சமாச்சும் குடிங்க. அப்பதான் ஒரு அளவுக்கு அது நல்லா இருக்கும். இல்லம்மா, எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கல. ப்ளீஸ் மேடம், என்ன உங்க பேத்தி மாதிரின்னு சொல்லுவீங்கல்ல. இம்பட்டு தூரம் சொல்றேன்,
எனக்காக குடிக்க மாட்டீங்களா? சரிம்மா. என்னடா இளங்கோ, உன் ஃப்ரெண்ட் இப்படி கிடக்குறான், இவனுக்கு என்ன ஏதுன்னு பாத்துருக்க கூடாதா? இல்லம்மா, சந்திரசேகர் இந்த அளவுக்கு சீரியஸ் கண்டிஷனுக்கு போய் நான் பார்த்ததே இல்ல. லாஸ்ட் இயர் கூட அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட் கிளியரா தான் இருந்துச்சு. லாஸ்ட் 6 மந்த்ஸா அவர் ரூட்டீன் செக்அப்க்கு வரல. வேலை அது இதுன்னு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டான். ஆனா இப்போ அவனை செக் பண்ணதுல எனக்கே கொஞ்சம் அம்மா, சந்திரசேகர் உடம்புல ஸ்லோ பாய்சன் கலந்துருக்கு. நீங்க எல்லாரும் எதுவும் எதிர்பார்க்காம எனக்கு செஞ்ச உதவிக்கு என்னால எதுவுமே திருப்பி தர முடியாது. அதனால இந்த வீட்டோட வேலைக்காரி மாதிரி நான் இங்கே இருந்துடுறேன். டாக்டர் சார் சொன்னார்ல, யாராச்சும் ஒருத்தர் கூட இருந்து சந்திரசேகர் சாரை பாத்துக்கணும்னு. அவர் கூட மாட இருந்து என்ன உதவி வேணுமோ எல்லாமே செஞ்சு தரேன். இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு என்னால திருப்பி தர முடிஞ்சது இது மட்டும்தான். அன்பரசி சொல்றதும் சரிதான். அன்பரசி தான் சந்திரசேகரை பாத்துக்கிறதுக்கு சரியான ஆள். நீங்க இருந்து பாத்துக்கம்மா. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பாட்டி சொல்ற மாதிரியே அவ அப்பாக்கு உதவியா இருந்து பாத்துக்கிட்டோம். இதுல என்னமா இருக்கு? அவ இங்கே இருந்துட்டு போகட்டும். அதுக்கு இல்லடி, அம்மா நான் தான் சொல்றேன்ல, அவ இங்கே இருக்கட்டும். எப்படியோ போய் தொடங்க. அனன்யா, நீயாவது இந்த விஷயத்துல உங்க அப்பா மாதிரி இருக்கியே. நான் என் பாட்டி மாதிரி. என்ன அனன்யா இது? அந்த அன்பரசி இந்த வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இருந்துட்டு போகட்டும்னு அசால்ட்டா சொல்ற? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னா? அம்மா, நான் உன் பொண்ணு, நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானா? நான் ரீசன் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நான் அந்த அன்பரசி மேல செம்ம கோவத்துல இருக்கேன். அப்புறம் எதுக்கடி அவ இருக்கட்டும்னு சொன்ன? அவ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பா செய்ய முடியுமா? எனக்கு ஒண்ணும் புரியல. சில பேரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிடிக்காம போகும், சில பேரை எந்த காரணமும் இல்லாம பிடிக்காம போகும். அப்படி காரணமே இல்லாம பிடிக்காம போறதுதான் அவங்கள பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியும். அந்த மாதிரிதான் எனக்கு அன்பரசியும். அவளை பார்த்த முத நாள்ல இருந்து எனக்கு பிடிக்கவே இல்ல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ மேல வெறுப்பு அதிகமாயிக்கிட்டேதான் இருக்கு. விளையாட்டுக்கு கூட எனக்கு தோக்கறது பிடிக்காது. அப்படி இருக்கிற என்னோட வாழ்க்கையில விளையாடுனா விட்டுருவேனா? சரி, பிடிக்கலன்னு சொல்ற, அப்புறம் அவளை வீட்லயே வச்சுக்கலாம்னு சொல்ற. எனக்கு என்னவோ நீ பேசுறது சரியாவே இல்ல. நீ ஏமா எப்பவும் ஒரே மாதிரி யோசிக்கிற? வீடு தேடி வர ஆட பிரியாணி பண்ணாதாம அழகே. அத விட்டுட்டு வெரைட்டி அடிச்சா நல்லாவா இருக்கும்? சரி அனன்யா, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். ஆனா அந்த கிழவி இப்பவே பேத்தி பேத்தின்னு பில்டப் குடுத்துட்டு இருக்கே. இது போற போக்குல நாம எல்லாரும் அவ முன்னாடி கை கட்டி நிக்கிற நிலைமை வந்துடும் போலயே. அத விடுமா, அவ எதை நினைச்சு வேணும்னாலும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கட்டும்.
ஆனா ஏண்டா வந்தோம், எதுக்குடா இந்த அண்ணனியா கிட்ட வச்சுக்கிட்டோன்னு டெய்லி ஃபீல் பண்ணணும். அவ ஏய் சிவகாமி, என்ன பேசுற? நீ ஒரு பொண்ணுக்கு அம்மா தானே, இப்படிதான் ஒரு பொண்ண மட்டம் தட்டி பேசுவியா? உன் பொண்ண யாராவது இப்படி பேசினா எப்படி இருக்கும் உனக்கு? விஷ்வா, நீ காஃபி எடுத்துக்க. டாக்டர் தான் சந்திரசேகர கூடவே இருந்து கவனிச்சுக்க ஒரு ஆள் வேணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. எனக்கும் என்னமோ சந்திரசேகர பாத்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரே நம்பிக்கையான ஆள் அன்பரசி மட்டும்தான். அதான் இவளை இங்கே தங்கி சந்திரசேகர பாத்துக்க சொல்லிட்டேன். காலேஜுக்கு கூட இங்க இருந்துதான் போயிட்டு வரா, ஹாஸ்டலுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். அன்பரசியை விட சந்திரசேகரை யார் நல்லா பாத்துக்குவாங்க சொல்லு. ஆமா பாட்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்புறம் விஷ்வா, கோச்சிங் எல்லாம் எப்படி போகுது? சூப்பரா போயிட்டு இருக்கு பாட்டி. நம்ம கோச்சிங் அகாடமி தான் சென்னையிலேயே பெஸ்ட்ன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் எனக்கு கிடைச்ச டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான். கேட்கவே சந்தோஷமா இருக்குப்பா. இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா இருக்கிறது நினைக்கிறப்போ எனக்கு இப்படி ஒரு பேரன் இல்லையேன்னு ஏக்கமா இருக்கு. ஏன் பாட்டி, அப்ப நான் உங்க பேரன் இல்லையா? யார் சொன்னா இல்லன்னு? நீயும் என் பேரன் தான். சரிப்பா, நான் சந்திரசேகர ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். நீ உடனே கிளம்பிடாத, சாப்பிட்டுட்டு போ. அனன்யாவும் வந்துருவா, பாத்துட்டு போ. என்ன? சரிங்க பாட்டி. அன்பரசி, விஸ்வாவுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. சந்திரசேகருக்கு மாத்திரையும் கொடுக்கணும். நாங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். சரிப்பா, வாப்பா சாப்பிட்டு போ. விஸ்வா, வாங்க சார், சாப்பிடலாம். இல்ல அன்பரசி, வேணாம். நான் வரும்போது சாப்பிட்டுதான் வந்தேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் சார். எனக்கு இந்த காலேஜ்ல பிரின்சிபல் ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏய், என்னடி ராகிங்னு சொல்லி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ண போறியா? நீ யார் கிட்ட வேணா கம்ப்ளைன்ட் பண்ணிக்கோ. இந்த காலேஜ் எங்க அனன்யா கண்ட்ரோல்ல. ராஜா, நான் அப்படியே பண்ண மாட்டேன். ராகிங் பிரிவென்ஷன் ஆக்ட் பத்தி தெரியுமா? 2 வருஷம் ஜெயில். அங்க ஃபுல்லா போலீஸ் கண்ட்ரோல் தான். அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? சரி சரி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க கேன்டீன் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? அங்க சூட பக்கோடா எல்லாம் கிடைக்குமாமே. சரி விடுங்க, நானே பாத்துக்கிறேன். ஏய் சிப்ஸ்.
சீனியரோட வெல்கம் ட்ரீட் நல்லா இருந்துச்சா? சீனியர் கிட்ட வெச்சிட்டா இப்படிதான். அப்புறம் டெய்லி அபிஷேகம் தான். எப்படி அனன்யா அபிஷேகம் எப்படி? பூரா மண்ணாடுச்சு. கொட்டினா அப்படிதான் மண்ணாகும். நான் சிப்ஸ் மண்ணா போடுச்சுன்னு சொன்ன. என்னமோ நீங்கதான் பெரிய சீனியர், வீராதி வீரி, சூராத சூரியன்னு வீரவசனம் பேசுன. கொஞ்சம் மிரட்டணும்னு அப்படியே பயந்துட்டேன். எப்படி இருந்துச்சு இந்த ஜூனியர்ஸோட ட்ரீட்? இனிமே எந்த ஜூனியர்ஸ் கிட்டயும் இந்த மாதிரி பிரச்சனை வச்சுப்ப. ஷெண்டி, உங்களுக்கு இவ்ளோ தைரியம் இருந்தா இப்ப வந்து சேர்ந்துட்டு இவ்ளோ அலம்பல் பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்குடி. ஏதாச்சும் பண்ண போய் திரும்பவும் எங்க கிட்ட வாங்கி கட்டிக்காத. போ, உண்மையிலே பேய் வந்துற போது. இருங்கடி இருங்க, இன்னைக்கு பண்ணீங்கல்ல, இத விட ரெண்டு மடங்கு சேர்த்து பண்றேன். ஆமா ஆமா, அப்படி பண்ணிட்டாலும் போடி. போ கிளம்பு. உங்களுக்கு நான் எதுக்கு சம்பளம் தரணும்? இங்க பாருங்க, இந்த மாசம் சாலரியில 50% எல்லாருக்கும் புடிச்சிட்டு தான் சாலரி தரப்போறேன் சார். சாரி சார், இந்த அளவுக்கு லாஸ் ஆகும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல சார். எல்லாமே அந்த கான்ட்ராக்டர்னால தான் சார். இங்க பாருங்க, சும்மா அது எதுன்னு காரணம் சொல்லிட்டு இருக்காதிங்க. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களை வேலைக்கு வச்சிருக்கேன். எனக்கும் இந்த லாஸ்க்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்க. ஒரு லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு எல்லாருமே தான் பொறுப்பு. சார், டேப்லெட். ஆமா, டேப்லெட் சாப்பிடறதுதான் இப்ப ரொம்ப முக்கியமா போச்சு. இங்க இப்ப என்ன போயிட்டு இருக்கு தெரியுமா? கம்பெனில எத்தனை லாஸ் ஆயிருக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு இப்ப டேப்லெட் சாப்பிடறதா ரொம்ப முக்கியமா? சார், நீங்க சொல்ற லாஸ்ங்கிறது பணத்தை பொறுத்து தானே சார். நீங்க மட்டும் நல்லாயிட்டா அந்த பணத்தை ஒரே நாள்ல சம்பாரிச்சிட மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் இந்த லாஸ் பெரிய விஷயமே இல்ல சார். உங்க திறமையால நீங்க இழந்த பணத்தை விட 10 மடங்கு ஜாஸ்தியா எடுக்க முடியும் சார். காலையில கூட ஜானகி மேடம் உங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. கோவிட் நேரத்துல எல்லா கம்பெனியும் லாஸ் ஆயிடுச்சான். வெறும் 3 மாசத்துல லாஸ் எல்லாத்தையும் சரி கட்டி கம்பெனிய நம்பர் 1 லெவலுக்கு கொண்டு வந்தீங்களாம். கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, எவ்வளவு பெருமையா இருந்துச்சுன்னு தெரியுமா சார்? நிச்சயமா உங்களால சரி பண்ண முடியும் சார். சார், அதை விட உங்க உடம்பு ரொம்ப முக்கியம் சார். இந்தாங்க டேப்லெட் போட்டுக்கோங்க. சார், உங்ககிட்ட ஒன்னு கேக்கலாமா? கம்பெனி எதனால லாஸ் ஆச்சு சார்? புதுசா ஒரு டைல்ஸ் கம்பெனில இருந்து ஆர்டர் எடுத்திருந்தோம். இம்போர்ட் பண்ணதுல நம்ம சைடுல சொதப்பிட்டாங்க. அதுல வந்த டைல்ஸ்ல பாதிக்கு மேல உடைஞ்சிருச்சுமா. அதனால பிளான் பண்ணபடி ஃப்ளோரிங் பண்ண முடியலமா. அந்த உடைஞ்ச டைல்ஸ் வச்சு இனி ஒண்ணும் பண்ண முடியாதுமா. ஒண்ணு பண்றீங்களா? பாதி டைல்ஸ் தானே உடைஞ்சிருக்கு. ஆமா, அதுல மீதி இருக்கிற எல்லா டைல்ஸையும் உடைச்சிருங்க. என்ன பாக்குறீங்க? மீதி இருக்க டைல்ஸ ஏன் உடைக்க சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும்ல. இப்ப இருக்கிற எல்லா பில்டிங்ஸ்லயும் இதே மாதிரி டிசைன் தான் பண்றாங்க. இத பண்ணீங்கன்னா புதுசாவும் இருக்கும், அதனால நம்ம கம்பெனிக்கு அதிக லாபமும் வரும்.
என்ன மேனேஜர்? ஆமா சார், இந்த மாதிரி டிசைன் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு, பண்ணிக்கலாம் சார். அப்புறம் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட சொல்லணுமா? சரிங்க சார், நான் உள்ள போறேன் சார். சரி. சார் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போறீங்க? அப்படியே என்ன மாதிரியே அவ யோசிக்கிறான் தானே? ஆமா சார், ஒரு நிமிஷம் உங்களை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. குறை மட்டும் நீங்க சொல்ல மாட்டீங்க, அதுக்கான சொல்யூஷனே சொல்லுவீங்கல்ல. இந்த பொண்ணு அப்படிதான் சார் இருக்கு. யாருமா அவன்? நீ அவனை பாத்தியா? இல்ல மேடம், அவன் போட்டிருந்த மாஸ்க் கழட்டுறதுக்குள்ள அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா அவன் சந்திரசேகர் சார கொல்ல வந்திருந்தான் மேடம். சார் ரூம் குள்ள போய் பாக்குறப்போ அவன் சார் முகத்துல தலகாணி வச்சு அமைக்க கொல்ல பார்த்தான். மேடம் இப்ப சார் எப்படி இருக்காரு? பாத்தேம்மா, மாத்திரை சாப்பிட்டதால மயக்கத்துல இருக்கான். நடந்தது எதுவுமே அவனுக்கு தெரியலம்மா. அவரே இந்த மருந்து சாப்பிடுற நேரத்துல மயக்கத்துலதான் இருப்பாரு. இது அவனுக்கு நல்லா தெரிஞ்சுதான் கொல்ல வந்திருக்கான். என்னம்மா இப்படி எல்லாம் நடக்குது? பேசாம போலீஸ்க்கு போன் பண்ணலாமா? வேண்டாம் மேடம், போலீஸ் அது இதுன்னு போனா அப்புறம் சாருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடும் மேடம். மேடம் எதுக்கும் நம்ம அவசரப்பட வேண்டாம் மேடம். இல்லம்மா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமா. மேடம் எதுக்குமே பதறாதீங்க, ஒண்ணுமே நடக்காது. இது எல்லாமே பண்றது யாருன்னு நமக்கு கூடி சீக்கிரமே தெரிஞ்சிடும். முருகா, என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா? என் பிள்ளைக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா. இல்ல மேடம், அது வந்து சரி அதை விடு. இந்த இது எனர்ஜி ட்ரிங்க், இதை குடிச்சா பிராக்டிஸ் பண்றதுக்கு தெம்பா இருக்கும். இல்ல மேடம், நான் இதெல்லாம் குடிக்கிறது இல்ல. அவிச்ச பயிறு, உளுந்தங்களி, கம்மங்கூழு இதைத்தான் நான் எப்பவும் சாப்பிடுவேன். அதெல்லாம் நீ ஊர்ல இருந்தப்ப சாப்பிட்டுருப்ப. இப்ப அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி ட்ரிங்க் ரெடிமேடா கிடைக்குது. இதெல்லாம் இருந்தாதான் இங்க உள்ள பிள்ளைங்களோட நீ போட்டி போட முடியும். இல்ல மேடம், எனக்கு இது வேண்டாம். பாட்டி சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? நீங்க சொல்லி கேட்காம நான் வேற யாரு சொல்லி கேட்க போறேன்? குடுங்க மேடம், நான் சாப்பிடுறேன். இந்த புடி நீ கண்டிப்பா குடிக்கணும், இல்லன்னா பாட்டி உங்ககிட்ட பேச மாட்டேன். கண்டிப்பா குடிக்கிறேன் மேடம், நான் காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு போகும்போது குடிச்சிட்டு போறேன். சரி. கோச்? என்ன? இல்ல கோச், உங்களுக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவீங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, பிராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சு 1/2 hour ஆச்சு, இன்னும் நீங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிரலாம். பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். Relax. ஏ அனன்யா, இப்போ அந்த பட்டிக்காடு அதிக பிரசங்க மாதிரி முன்னாடி வந்து நிக்கும், இப்ப ஆளையே காணோம். என்ன சிரிக்கிற, உனக்கு தெரியுமா தெரியாதா என்னாச்சு அவளுக்கு? ஏய், என்ன தாண்டி ஆச்சு அவளுக்கு? இந்தாங்க, இது அன்பரசு கிட்ட மறக்காம குடிக்க சொல்லி கொடுத்துருங்க. இந்த புடி நீ கண்டிப்பா குடிக்கணும், இல்லனா பாட்டி உன்கிட்ட பேச மாட்டேன். ஏய், அவளுக்கு போய் எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்துட்டு வந்திருக்க? ஆமா, அவளுக்கு எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கறதா என் வேலை பாரு. அது எனர்ஜி ட்ரிங்க் இல்ல, எனர்ஜியை ஃபுல்லா உறிஞ்சி எடுக்கிற ட்ரிங்க். அத குடிச்சா வாந்தி தான் வரும், அந்த மாதிரி நான் டேப்லெட் போட்டிருக்கேன். இந்நேரம் அவ எங்கேயாவது வாந்தி எடுத்துட்டு டயர்ட் ஆகி மயங்கி போய் கிடப்பா. என்ன அனன்யா இப்படி பண்ற? விஸ்வா, வீட்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டாங்கப்பா. ஏன் அண்ணி, எதுக்கு தெரியல,
கெட் டுகெதர் பார்ட்டியா? காலையில இருந்து நான் மட்டும் தனியா வேலை பார்த்து பார்த்து கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு. அன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு காபி போட்டு தரியா? என்ன நீ விளையாடுறீங்களா? அட, நானே கோச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு உடம்புல ஒரே பெயின், கை கால்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது டீ காஃபி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டேய், ஒரே ஒரு காஃபி தானடா கேட்டேன், அதுக்கு ஏண்டா இவ்ளோ லெந்தா கதை சொல்ற? அட போடா. வேண்டாம் மஞ்சு. உள்ள வரலாமா சார்? வா. ஹே அன்பரசி. விஷ்வா, ஹே வா. அனி, இவங்க அன்பரசி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவங்க மஞ்சு, அன்பரசியோட ஃப்ரெண்ட். ஓ ஹலோ. ஏய் மஞ்சு. லூசு சார், உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு ஏன் லேட்டா வரா, எதுக்கு லேட்டா வரான்னு விசாரிக்கணும். என்ன பாக்குறீங்க நீங்க? பாட்டுக்கு திட்டிட்டு வந்துட்டீங்க. இவளும் சாப்பிட மாட்டேங்கிறா, என்னையும் நிம்மதியே சாப்பிட விட மாட்டேங்கிறா. ஒரே பசி சார். என்னாச்சு அன்பரசி, ஏன் நீ சாப்பிடல? அவ எப்படி சார் சொல்லுவா? அதையும் நான் தான் சொல்லணும். அவ உங்களுக்காக அம்மன் கோயில வேண்டிக்கிட்டு விரதம்லாம் இருந்திருக்கா. அவளை போய் நீங்க அன்பரசி, ஏன் விரதம்லாம் இருக்க? என்னதெல்லாம்? அது வந்து சார், இப்படி காலேஜ்ல கேக்குற மாதிரி திடுதுப்புன்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்கணும்ல. என்னது சார்? வேண்டுதல வெளியே சொல்லக்கூடாது சார், சாமி கண்ணை குத்திடும். வேண்டுதலா? உங்களுக்காக சாப்பிடாம விரதம் இருந்து அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தவள என்ன ஏதுன்னு கூட கேட்காம திட்டிப்பட்டீங்களே. போங்க சார். ஆனா ஒண்ணு சார், இதுக்காக விரதம் இருந்தான்னு கேட்டா நீங்க அப்படியே ஆடி போயிடுவீங்க. இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்கலாம். அங்க பாரு, அங்க பாரு. ஹே, வெயிட் 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 வெயிட். அப்படியே ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. ஐயா, அஞ்சே நிமிஷத்துல சூடா சூட முருகலா, சும்மா முரு முரு முருன்னு நெய் ரோஸ் போட்டு தரேன். சார், அப்போ உங்களுக்கு எல்லாமே சமைக்க தெரியுமா? ஏ, என்ன கேள்வி இது? சார் முகத்தை பார்த்தாவே தெரியல செஃப் தாமுக்கே தப் கொடுப்பாருன்னு. அதெல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சுல, பசிக்குது. தோசை ரெடி. அன்பரசி, என்ன சாப்பிடுற? சட்னிய நல்லா தொட்டு சாப்பிடணும். எப்படி தெரியுமா பாரு, அப்படியே பிச்சுட்டு அப்படியே சட்னில போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டிட்டு அப்படியே எடுத்து ஆ சொல்லு, ஆ சொல்லு. ஆ சரி, கை காட்டு, கை காட்டு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு.
சாப்பிடு. இப்படிதான் அழகா சாப்பிடணும். சாப்பிடு. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது சார், நீங்க நல்லாவே தோசை சுடுறீங்க சார். இப்படி டெய்லி சமைச்சு கொடுத்து அக்கறையா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா வைங்க, கால முழுக்க உங்க பின்னாடியே சுத்துவாங்க சார். எனக்காக சமைச்சு கொடுக்கற பையனு பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உங்களுக்கு வரப்போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ சார். ஏய் பாத்து பாத்தான் பரிசி, என்னாச்சு? இரு இரு, இந்தா தண்ணி குடி 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 தண்ணி குடி குடி. என்ன அன்பரசி, எல்லா விஷயத்திலயும் குழந்தை மாதிரி இருக்க, மெதுவா சாப்பிடுறது இல்ல? அங்க ஸ்விட்ச் போட்டா இங்க பல்ப் எரியுது. எரியட்டும் எரியட்டும். அன்பரசி, பெட்ரோல் இல்ல. வரவழியிலே ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, ஆனா போட மறந்துட்டேன். என்ன சார் நீங்க, மெயின் ரோடா இருந்தாலாவது பரவாயில்ல, இப்படி குறுக்கு பாதையில வந்து மாட்டிக்கிட்டோமே சார். இந்த மேப் கரெக்டா தான் வழி காமிச்சிருக்குமா? என்ன அன்பரசி இப்படி கேட்டுட்டேன், மேப் என்னைக்குமே தப்பா வழி சொன்னதே இல்ல. நீ அந்த போன கூட குடு. பெட்ரோல் பங்க் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாக்கலாம். ஐயோ, ஆம், பெட்ரோல் பங்க் இங்க இருந்து இன்னும் 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கே. என்ன சார் நீங்க இப்படி ஊர் பேரே தெரியாத இடத்துல வந்து நிப்பாட்டிட்டீங்க. இரு அன்பரசி, வண்டி ஏதாவது வருதான்னு பாப்போம். இந்த வண்டியிலயும் பெட்ரோல் இல்ல. இந்த காலத்துல யாருக்குமே பொறுப்பு இல்ல தம்பி. வண்டிய நிறுத்தி வச்சிருந்தவன் பெட்ரோல் போட்டு நிறுத்தி வச்சிருக்க கூடாதா? பைக்க விட்டுட்டு ஓடணும் தம்பி, பைக்க விட்டு ஓடணுமா? எங்கயா காணோம்? யோ, அந்த பைக் தாயா தம்பி? போலீஸ் வந்துருச்சு, பைக்க போட்டுட்டு ஓடுங்க. பைக்க போட்டு ஓடணுமா? ஏய், கேங்க சேர்ந்து பைக் திருடுறீங்களா? இதுல இந்த பொண்ண இன்வால்வ் ஆ? ஐயோ சார், இல்ல சார், என் பைக் அங்க நிக்குது சார். அதுல பெட்ரோல் இல்லங்கிறதுனால அந்த ஆளுகிட்ட பெட்ரோல் வாங்கணும் சொல்லி பைக்க வாங்கிட்டு வந்தேன் சார். பார்த்தா இந்த பைக்லயும் பெட்ரோல் இல்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது இது திருட்டு பைக். எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து சார். இப்ப எங்க போறீங்க சார்? நாங்க நாட்டு மருந்து வாங்குறதுக்காக ஊருக்குள்ள போயிட்டு இருக்கோம். வைத்தியரை பார்த்துட்டு இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் வரல? ஃபோன் பண்ணி பார்ப்போம்.
என்ன ஆச்சு? சரி, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். பாட்டி, என்ன பாட்டி, ஏன் டென்ஷனா இருக்கீங்க, என்னாச்சு? இல்லம்மா, அன்பரசிக்கு போன் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வருது. ஓ, எங்க போயிருக்காவ? இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல? சந்திரசேகருக்காக நாட்டு மருந்து வாங்கறதுக்காக போயிருக்காங்கம்மா. விஸ்வாவும் அன்பரசியும் தான் போயிருக்காங்க. அவளை எதுக்கு பாட்டி அனுப்பி வச்சீங்க? இந்த நாட்டு மருந்து மாதிரி விஷயம் எல்லாம் அன்பரசிக்கு அத்துப்படி. அதான் அவ போன சரியா வரும்னு அனுப்பி வச்சேன். அவங்க எப்ப போனாங்க பாட்டி? அவங்க காலையில 7 மணி கிளம்பிட்டாங்கம்மா. வந்தா என் நேரம் வந்திருக்கணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்குமா. பாட்டி, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அதான் விஸ்வா கூட போயிருக்காருல்ல, மருந்து வாங்கிட்டு கரெக்டா கூட்டிட்டு வந்துருவாரு. நீ சொல்றது சரிதாம்மா. எனக்கு என்ன பயம்னா, இன்னைக்கு மழை புயல்னு நியூஸ்ல சொன்னாங்க. இவங்க வேற பைக்ல போயிருக்காங்க, வழியில மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அத நினைச்சாதாம்மா எனக்கு கவலையா இருக்கு. இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க பாட்டி, விஸ்வாவை நம்பிதானே அனுப்பி வச்சீங்க. என்ன பிரச்சனைனாலும் அவரு பாத்துப்பாரு. நீங்க எதையும் யோசிக்காம போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன் பாட்டி, போங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம், என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியம், எங்க அம்மா தான். ஏன் சார், உங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? அப்போ நீங்களும் உங்க அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல அன்பரசி, நாம எதை ரொம்ப விரும்புறோமோ அதை நம்ம பக்கத்துல இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். எனக்கு என் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னால அம்மான்னு கூட கூப்பிட முடியாது. ஏன் சார், ஏன் அம்மான்னு கூப்பிட முடியாது? ஏன்னு தெரியல, எனக்கு அவங்க பிடிச்ச அம்மாவா இருக்காங்க, ஆனா நான் அவங்களுக்கு சில காரணங்களால பிடிக்காத பையனாயிட்டேன். அப்போ நீங்களும் அம்மாவும் பேசிக்கிறதே இல்லையா சார்? சார், எல்லாமே சரியாயிடும். எனக்கு எதுவும் பெருசா ஆசை இல்லை அன்பரசி. என் அம்மாவுக்கு பிடிச்ச பையனா நான் இருக்கணும், அது போதும். என் ப்ரொஃபஷன்ல நான் அச்சீவ் பண்ண முடியாம ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணி காமிக்கணும். அவங்க ஜெயிச்சா போதும், அவங்க வெற்றி. அப்படி வானம் தூவ தூவ மழை துளிகளில் உன்னை கண்டே என் மேலே ஈரமாக உயிர் கரைவதை நானே கண்டே. கடவுள் வரங்கள் தரும் பல கதை கேட்டேன், அவரே வரமாய் வருவதை இங்கு பார்த்தேன். எனக்கு ஒரு ஸ்பெஷல் பொக்கே ரெடி பண்ணனும். என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்கு? மேடம், இங்க எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்கு மேடம், உங்க கண்ணு முன்னாடியே ரெடி பண்ணி தரேன். எனக்கு இருக்குறதுலயே காஸ்ட்லியான ஃப்ளவர் பொக்கே வேணும். டுலிப்ஸ் இருக்கா? சாரி மேடம், அது மட்டும் இல்ல. இப்பதான் சொன்னீங்க எல்லா வெரைட்டிஸும் இருக்குன்னு, ஆனா டுலிப்ஸ் இல்லன்றீங்க. சரி, அந்த ரெட் ரோஸ் எடுங்க. பெர்ஃபெக்ட்டா எனக்கு ஒரு பொக்கே ரெடி பண்ணி கொடுங்க. இப்ப பாருங்க மேடம், நான் எப்படி ரெடி பண்ணி தரேன்னு. Thank you.
இதுதான் உங்க பெர்ஃபெக்ட்டா? இது எவ்வளவு முக்கியன்னு தெரியுமா உங்களுக்கு? கொடுங்க நானே பாத்துக்கறேன் மேடம். மேடம் என்ன விட சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்காதா பின்ன? இந்த பொக்கே எனக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம இத யாருக்கு எடுத்துட்டு போறங்கறது அதை விட முக்கியம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்காக இந்த பொக்கேவை எடுத்துட்டு போறேன். சார் அன்பரசி, சந்திராவுக்கு வைத்தியர் கொடுத்த நாட்டு மருந்து கொடுத்துடலாமா? சார் தான் சாப்பிட்டாருல மேடம், இப்போ சரியான டைம் தான், மருந்து கொடுக்கலாம். இருங்க தோ வந்துடுற. சார் கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும், கண்ண மூடி அப்படியே குடிச்சிருங்க. இந்தாங்க குடிப்பா. கொஞ்சம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. மேடம் எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் காலேஜுக்கு வர கிளம்பணும். அது வந்துடுறேன். சரிம்மா. என்னப்பா? அம்மா அன்பரசிய கவனிச்சிங்களா? பெத்த பொண்ணு மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம நான் வாமிட் பண்ணும் போது கையிலேயே தாங்கிட்டாம்மா. எனக்கு அன்பரசிய பார்க்கும் போதெல்லாம் குட்டிம்மா ஞாபகம் வருதுமா. குட்டிம்மாவுக்கும் அன்பரசி வயசு தானமா இருக்கும். இன்னும் அவ எங்க இருக்காளோ என்ன பண்றாளோமா? நீ கவலைப்படாதப்பா, நம்ம குட்டிமா எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. அவ மட்டும் இப்ப நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்மா. அவ சீக்கிரமாவே நம்ம கிட்ட வந்துடணும்மா, நம்ம கூடவே இருக்கணும்மா. அதான் என்னோட ஆசை. நான் கோச்சிங் கிளாஸ் வரலன்னா ஏன் வரலன்னு உரிமையோட கேக்குறீங்க? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இதெல்லாம் லவ் இல்லன்னு சொல்றீங்களா? ஆஃப் கோர்ஸ் அனன்யா, நீ கோச்சிங் வரலன்னா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. உன் கூட விருப்பப்பட்டு தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியல. ஆஸ் அ ஃப்ரெண்டா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா லவ் டெஃபினட்டா இல்லை. அனன்யா, ஆக்சுவலி நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம் தான் இருந்தேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீயே என்ன வர சொல்லி சொல்லிட்டு பரவாயில்ல. ஐ திங்க் இப்ப இந்த விஷயத்த சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த லவ் மேல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. எனக்கு இப்ப ஒரு பொண்ண பிடிச்சிருக்கான் அண்ணா, அந்த பொண்ணு தான் நான் லவ் பண்றேன். ஆனா அந்த பொண்ணுக்கு என் மேல லவ் இருக்கான்னு தெரியல. நான் இது வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட என் லவ் சொன்னது கூட கிடையாது. பரவாயில்ல விஸ்வா, உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இந்த அளவுக்கு உருகி உருகி லவ் பண்ற அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்ககிட்ட சொல்லாம எப்படி அண்ணா?
உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவ மனசுல நான் இருக்கானான்னு எனக்கு தெரியும். அவளோ என்ன லவ் பண்றாளான்னு தெரிஞ்சுக்கிட்டதும் நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். நான் இப்ப சொன்னதை நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப ஸ்போர்ட்டிவான பர்சன் தான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனவே அனன்யா, இன்னைக்கு நீ சொன்னது சரியா போச்சு. இல்லைன்னா நீ என்னையே நினைச்சிட்டு உன் ஃபியூச்சரை மிஸ் பண்ணிருப்ப. அதான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் உன் மனசுல இப்படி ஒரு தாட் வர்றதுக்கு நானும் காரணமா இருந்திருப்பேன் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐ எம் ரியலி சாரி. இப்போதைக்கு நார்மலா இருந்தப்போ உனக்கு வச்சது இன்னும் அழகாயிடுச்சு. அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம்? போங்கக்கா. நீ பொறுமையா மட்டும் இரு, உனக்கு இதை விட நிறைய சந்தோஷம் காத்துட்டு இருக்கு. சரிக்கா நான் போயிட்டு வர. சார் நான் போயிட்டு வர. சரி. விஸ்வா. அனி சொல்லுங்க. நீ சொல்லுங்க. நீ என்ன சொன்னா? என்ன சொன்னா? எனக்கு தெரிஞ்சு அண்ணி ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்க. வள்ளி மனசுல முருகன் தான் இருக்கான். என்ன நீ? எனக்கு புரியல. அவ மனசுல நீ தாண்டா இருக்க. இவ அந்த வள்ளியை விட மாட்டான் போலயே. வசந்த் பத்மா என்னாச்சு? அவ்வளவு டென்ஷனா வர்ற? என்ன சொன்ன அன்னைக்கு? என்ன சொன்ன? ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டு வரான், அதனால இந்த ப்ராஜெக்டையும் நல்லா பண்ணுவான், விஸ்வாவை நம்பி கொடுங்கன்னு சொன்னியா இல்லையா? என்ன பண்ணி கிழிச்சிருக்கான்னு பாத்தியா? அதான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், அவனுக்கு கொடுக்க வேண்டான்னு கேட்டியா? இப்ப பாத்தியா, டெண்டர் கைவிட்டு போயிடுச்சு. அது இதுன்னு சொல்லி என்ன ஓகே பண்ண வச்சல்ல? உன் நம்பிக்கை இப்ப காப்பாத்துற மாதிரி நடந்துட்டான். அவன் என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான் தெரியுமா? அவன் ஒரு ப்ராஜெக்ட் அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் அவன் வேணும்னு எப்படி சொல்வான்? கேட்டா என் மனசாட்சிக்கு சரியா படலன்னு சொல்றான். அப்படி என்னடா மனசாட்சிக்கு விரோதமா நம்ம பண்ணிட்டோம்? பத்மா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா விசாரிக்கலாமே, கோவப்படாதமா. எப்படிங்க பொறுமையா இருக்க சொல்றீங்க? கான்ட்ராக்ட் மிஸ் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னுட்டு வந்த பிறகு என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்களா? அதெல்லாம் விடுங்க. வசந்த் ஆபீஸ்ல என் கூட தானே இருக்க? என்னோட ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் கூட உனக்கு வரல? இவனுக்கு இந்த வேலைய கொடுத்தா செய்வா செய்ய மாட்டான்னு அவனை பார்த்த உடனே உனக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கணும். இத்தனை வருஷமா நீ அவனை பார்த்துட்டு இருக்க, ஏதாவது ஒரு விஷயத்துல அவன் பொறுப்பா இருந்திருக்கானா? அவனால என்னைக்காவது நம்ம சந்தோஷமா இருந்திருக்குமா? ஒண்ணு என்ன, என் கம்பெனிய எல்லாரையுமே தலை குறிய வச்சுட்டான். இப்படியே போச்சுனவை பத்மாவதி கம்பெனியோட பேரு ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் நடு ரோட்டுக்கு தான் வந்து நிக்கணும். அத்த விஸ்வா கிட்ட ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை பேசாத. உனக்கு என்ன தெரியும் பிசினஸ் பத்தி? நீ எல்லாம் எனக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி ஆயிப்போச்சுல்ல. நீதான், நீ மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் முதல் காரணம். செல்லம் கொடுத்து அவனுக்கு எடுத்து வச்சிருக்கல நீ. பத்மா விஸ்வா வந்துட்டுமேமா? அவன் என்ன வரது? அவன் வர வரைக்கும் என்ன அவனுக்காக வெயிட் பண்ண சொல்றீங்களா? அவன நானே நேர்ல போய் பார்த்து இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டேன்.
வசந்த், என் கூட வா. அதனால்தான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனி எடுத்து பண்ண வேணாம்னு சொன்னேன். உனக்கு ஏன் கௌரவத்தை விட யாரு என்னன்னே தெரியாத அந்த 200 குடும்பத்தோட வாழ்வாதாரம் முக்கியமா போச்சுல? ஆமா, அந்த 200 குடும்பம் தான் எனக்கு பெருசு. இதுதான் உன் முடிவுனா நான் ஏன் முடிவு சொல்றேன். இத்தனை நாளா எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ பண்ணதுனால தான் நான் உன்கிட்ட பேசாம இருந்தேன். ஆனா எப்ப ஏன் கௌரவத்தை விட அடுத்தவங்க எல்லாம் உனக்கு பெருசா போயிட்டாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல. உன்னை பெத்ததுக்காக நான் செய்ய வேண்டிய கடைசி விஷயம் ஒண்ணு இருக்கு, அதையே இப்ப செஞ்சிடுறேன். என் சொத்துல உனக்கு சேர வேண்டியது. இதை எடுத்துட்டு போயிடு, இனி என் மூஞ்சிலிய முழிக்காத. இனி நான் செத்தா கூட என் பொணத்தை பார்க்க நீ வரக்கூடாது. ஒரு அம்மாவுக்கு பிள்ளையா செய்ய வேண்டிய எல்லா கடமையும் வசந்த் எனக்கு செய்வான். அனன்யா, என்னடி இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன விஷயம் நடந்துச்சு? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? விஸ்வாவ பத்மாவதி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களாமே. அதுக்கு என்ன இப்போ? என்ன என்ன ஆச்சு உனக்கு? இந்நேரம் பதறி அடிச்சுக்கிட்ட விஸ்வா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருக்க வேண்டாமா? நான் ஏன் பதறணும்? எனக்கு ஒண்ணுனா அவர் பதறிட்டா வராரு. விஸ்வா ஒன்னு பிடிக்கலன்னு சொல்லல, இன்னொரு பொண்ண புடிச்சிருக்குன்னு தானே சொன்னாரு. அதுவும் அந்த பொண்ணு கிட்ட இன்னும் அவன் லவ் பண்ற விஷயத்தையே சொல்லல. இப்போ நீ நினைச்சா கூட விஸ்வாவ உன் பக்கம் இழுக்க முடியும். என்னமா சொல்ற? We are just friends, best friends தானே சொல்றாரு அவரு. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? இப்ப நீ இப்படி நினைச்சு ஒதுங்கி போற தெரியுமா? இதுதான் தப்பு. விஸ்வா கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் பேசு. அதுவும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ மட்டும் ஆறுதலா போய் நின்னு வெயி. அந்த லவ் உன் பக்கம் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மா, உனக்கு விஸ்வாவ பத்தி தெரியாதுமா? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் லவ் பண்றால அவர் கிடையாதுமா? ஆம்பளைங்களோட புத்திய பத்தி உனக்கு தெரியல. சந்தோஷமான நேரத்தை விட கஷ்டமான நேரத்துல யாரு கூட வந்து நிக்கிறாங்களோ அவங்களதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அவன் யாருமே இல்லன்னு ஏங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ மட்டும் அவன் பக்கத்துல நின்னு வெயி. நிச்சயம் அவனுக்கு உன் மேல லவ் வரும். ஆமா, உனக்கு என்ன? ஏய், என்ன திமிரா பேசுற? உனக்கு என்னன்னு நெஞ்சழுத்தமா கேக்குற? இங்க பாரு, ஏன் வீட்டுல இருந்து சாப்பாட திருடிட்டு வந்துட்டு அவருக்கு குடுக்கறியா? இங்க பாரு அனன்யா, மரியாதையா பேச நான் சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஓ, இவனா உனக்கு பாடி கார்டா? உன்கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்கிறான். அவ என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு ஒண்ணுனா அவ வருவா, அவளுக்கு ஒண்ணுனா நான் வருவேன். இத பத்தி எல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? அனன்யா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஊர்ல நீ மட்டும்தான் இருக்கியா? எல்லாமே உனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி ஆடினவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியல. நான் உன்கிட்ட பொறுமையா பேசுறேன்னா அதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற பயம் இல்ல. சந்திரசேகர் சார், ஜானகி மேடம் இவங்க மேல வச்சிருக்க மரியாதை. ஆனா எல்லா நேரத்திலயும் நான் பொறுமையா இருப்பேன் மட்டும் நினைச்சுக்காத. உன் அராஜகம் எல்லாம் மீறி போச்சு, அப்புறம் மொத்தமா அடக்க வேண்டி வரும், பாத்துக்கோ. இதெல்லாம் உனக்கு தேவையா?
நேரத்துக்கு சாப்பிட்டோமா தூங்கணுமா அப்பா காசுல ஊரை சுத்தணுமான்னு இருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு வாய கொடுத்து வாங்கி கட்டிட்டு இருக்க? உன்னை சுத்தி ஆள் இருக்காங்கன்றதுனாலதான இந்த ஆட்டம் போடுற. உனக்காக இருக்கிற அத்தனை பேரையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை